Hi friends, இப்போ நம்ம March 2021 கரண்ட் அஃபேர்ஸ் உடைய பார்ட் 8 பார்க்க போறோம். இந்த பார்ட்ல 67 நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஈவென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். 2019ல வெளியான சிறந்த படங்கள், சிறந்த நடிகர்கள் மற்றும் அந்த சிறந்த படங்கள்ல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரையும் கௌரவிக்கிற வகையில் தான் 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த அவார்டு ஈவெண்ட் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்குங்க. அசுரன் படத்தில் சிறப்பாக நடித்த தனுஷ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் நடிகர் மனோஜ் பாஜ்பாய் அவர்களுக்குமே போன்ஸ்டே படத்தில் அவர் சிறப்பாக நடித்ததுக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்குங்க. ஓகேங்களா, சூப்பர் டிலக்ஸ் படத்தில் அவர் சிறப்பாக நடித்ததுனால அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்குங்க. பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி இமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்குங்க. ஓகேங்களா, விஸ்வாசம் படத்தில் இவர் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் யார், எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரன் படம். பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவி என்கிற கருப்புத்துறை படத்தில் நடித்த நாகவிஷால் அவர்களுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸ்பெஷல் ஜூரி அவார்டு எந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் பார்த்திபன் அவர்கள் இயக்குன ஒத்த செருப்பு சைஸ் 7 படத்துக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆடியோகிராஃபி அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசல் பூக்குட்டி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க கேகே எக்ஸாம் சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கேகே எக்ஸாம் சர்க்கிள் டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.